ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கார்னு சொன்னால் அதுக்கு ஆடம்பரம் என அர்த்தம். அதற்கான காரணம் அந்த காரோட விலை. ஆடி கார் பொதுவாக செல்வந்தர்கள் மட்டுமே வச்சிருப்பதால் நம்ம எல்லோருக்குமே பெரும்பாலுமே ஆடி கார் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஆடி கார்னு சொன்னாலே ஆடம்பர வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக தான் பார்க்குறோம். அப்படி மக்கள் மனசில் இடம்பெற்ற ஆடி கார் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை வாங்க பார்க்கலாம். முதல்ல ஆடின்னு அழைக்கப்படுற இந்த காரோட சரியான உச்சரிப்பு பெயர் அவுடி. இந்த கார் நிறுவனத்தை நிறுவிய நிறுவனரோட பெயர் ஆகஸ்ட் ஹர்ச். நிறுவனரோட பெயர் அர்த்தத்தின் காரணமாக இந்த காருக்கு ஆடின்னு பெயர் வந்திருக்கு. நிறுவனரோட பெயர் ஆகஸ்ட் ஹர்ச். இதில் ஹர்ச் என்பது ஜெர்மன் மொழியில் கவனித்தல் என அர்த்தம். லத்தீன் மொழியில் ஹர்ச் என்பது அவுடி என பெயர். அந்த அவுடி என்ற பெயர் தான் இந்த கார் நிறுவனத்துக்கே சூட்டியிருக்காங்க. உச்சரிப்பின் காரணமாக அவுடி என்று அழைக்கப்படுற இந்த காரோட பெயரை நம்ம ஆடின்னு அழைக்கிறோம். அடுத்ததா ஆடி காரோட லோகோ. ஆடி காரோட லோகோவை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் லோகோவை போல வடிவமைச்சிருப்பாங்க. இந்த லோகோக்கான சரியான அர்த்தம், ஆடி காரோட ஆரம்ப காலகட்டங்களில் 4 நிறுவனங்கள் தனித்தனியாக செயல்பட்டு வந்திருக்கு. பிறகு அந்த 4 நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை உணர்த்துவதற்காக தான் 4 வட்டத்தை ஒன்று சேர்ப்பது போல இணைச்சிருப்பாங்க இந்த ஆடி கார் லோகோவில். என்னதான் ஆடி நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை செஞ்சிருந்தாலும் ஆடி கார் நிறுவனத்தோட லோகோ சர்வதேச ஒலிம்பிக் போட்டியின் லோகோ போல இருப்பதா மக்கள் மத்தியில் அதிக அளவு பேச்சு இருந்துச்சு. 1995 இதை எதிர்த்தும் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கின் தீர்ப்பு ஆடி நிறுவனத்துக்கு சாதகமாகவே வந்துச்சு. 2 உலகப்போர் காலகட்டங்களில் கார் தயாரிப்பு ஆலைகள் இல்லாமல் இராணுவத்திற்கு வாகனங்களை தயாரிக்கும் ஆலைகளாக செயல்பட்டு வந்தாங்க. இதன் காரணமாக எதிர்நாட்டு படைகளோட குறி கார் தயாரிப்பு ஆலைகள் மேலே இருந்துச்சு. முக்கியமாக ரஷ்யாவில் இருந்த ஆடி நிறுவனத்தின் மீது குறியாகவே இருந்தாங்க எதிர்நாட்டு படைகள். அதன் விளைவாக எதிர்நாட்டு படைகள் ஆடி கார் தயாரிப்பு ஆலையில் குண்டு வீசினாங்க. அந்த ரஷ்ய ஆடி கார் நிறுவனம் பலத்த சேதத்தையும் சந்தித்தது. இருந்தாலும் விரைவாக மீண்டு வந்து இன்னைக்கு ஆடி கார் தயாரிப்பிலையும் விற்பனையிலையும் சக்கப்போடு போடுது. ஆடி நிறுவனம் 1921 கே டைப் காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த காரோட ஸ்டேரிங் இடது பக்கத்தில் உள்ளது போல வடிவமைச்சு வெளியிட்டாங்க. இடது பக்கத்தில் ஸ்டேரிங் வச்சு வெளியிட்ட முதல் கார் என்ற ஒரு அந்தஸ்தை இந்த நிறுவனம் பெற்றது. இந்த மாதிரியான கார்கள் ஆடி நிறுவனம் முதன் முதலாக ஜெர்மனி நாட்டிலிருந்து உற்பத்தி செய்ய தொடங்கிச்சு. 1970 முதல் ஆடி கார் நிறுவனத்தை ஓக்ஸ் வேகன் குழுமம் வாங்கியது. அது வரைக்கும் ஆடி கார் அமெரிக்காவில் விற்பனை ஆகாமையே இருந்துச்சு. ஆடி கார் நிறுவனம் ஓக்ஸ் வேகன் நிறுவனத்தின் கைக்கு வந்த பிறகுதான் அமெரிக்காவில் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. இன்று வரைக்கும் ஆடி காரை ஓக்ஸ் வேகன் நிறுவனம் தயாரித்து வருது. இது மட்டும் இல்லாமல் ஓக்ஸ் வேகன் நிறுவனம் புகாட்டி, லம்போர்கினி, ஸ்கேனியா, ஸ்கோடா போன்ற கார் நிறுவனங்களை தனக்கு சொந்தமாக்கி வச்சிருக்கு. இந்த எல்லா கார்களையுமே ஓக்ஸ் வேகன் நிறுவனம் உற்பத்தி செய்யுது. ஒரு சில நிறுவனங்கள் புதுசாக தயாரிக்கப்பட்ட கார்களை எடுத்து ஒரு சில டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் வியாபாரத்துக்கே கொண்டு வருவாங்க. அந்த டெஸ்ட் தான் புதுசாக உருவாக்கப்படுற கார்களை செயற்கையாக விபத்துக்குள்ளாக்குவது. செயற்கையாக விபத்துக்குள்ளாகும் கார்களுக்கும் அதில் உள்ள மனிதர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படலைனா அதுக்கப்புறம் தான் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. இதில் முதல் முறையாக ஆடி நிறுவனம் தன்னுடைய காரை 1938 செயற்கையாக விபத்துக்குள்ளாக்க விட்டுருக்கு. அதாவது முதல் முறையாக ஆடி நிறுவனம் தன்னுடைய காரை கிராஷ் டெஸ்ட் செஞ்சிருக்கு. இந்த உலகத்திலே முதல் முறையாக கிராஷ் டெஸ்ட் செய்த முதல் நிறுவனம் இந்த ஆடி நிறுவனம். என்னதான் ஆடி நிறுவனம் 1970 வரைக்கும் பலவிதமான கார்களை தயாரித்து வெளியிட்டாலும் பிரபலமடையாமல் தான் இருந்துச்சு. பிறகுதான் ஆடி நிறுவனம் ரேஸ் காரை உருவாக்கி அதை ரேஸில் கலந்துக்க விட்டாங்க. ஆடி நிறுவனத்தோட கார் ரேஸில் கலந்துக்கிட்ட பிறகுதான் ஆடி நிறுவனத்தோட வளர்ச்சி பல மடங்கு அதிகரித்தது. ரேஸ் ட்ராக்லேயும் கலந்துக்கிட்டு பலவிதமான வெற்றிகளையும் குவிச்சாங்க. பிஎம்டபிள்யூ காரோட தலைமையிடமான பவேரியாவில் தான் ஆடி காரோட தலைமையிடமும் செயல்பட்டு வருது. ஆடி நிறுவனம் டிடி என்ற ஒரு காரை அறிமுகம் செஞ்சாங்க. அந்த காரில் 5 inch அளவு கொண்ட புகைப்போக்கி குழாயுடன் அறிமுகம் செஞ்சாங்க. ஆடி காரின் இன்டீரியரில் உள்ள சீட் லெதர்களில் மொத்தம் 36,520 தையல்கள் போடப்பட்டிருக்கும். மனிதர்களோட உடலில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்க எக்ஸ்ரே இருப்பது போல ஆடி கார்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் எக்ஸ்ரே மெஷின் இருக்குது. எக்ஸ்ரே மெஷின் மூலமாக சோதனை செஞ்சு ஆடி காரோட பிரச்சனையை எளிதாக கண்டுபிடிக்கிறாங்க. 1980 ஆடி கார்களில் முதல் முறையாக டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷனும் பொருத்தப்பட்டது. ஓக்ஸ் வேகன் நிறுவனம் ஆடி நிறுவனத்தை வாங்கிய ஆண்டு 1965. இன்றைக்கும் ஆடி நிறுவனத்தோட 99.5% பங்குகள் ஓக்ஸ் வேகன் வசமே இருக்குது. ஆடி நிறுவனம் ஆடி கார்களை மட்டுமே தயாரிக்கும் பணியில் இல்லாமல் டுகாட்டி நிறுவனத்தோடு சேர்ந்து எலக்ட்ரிக் பைக்குகளையும் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கு. ஆடி காரோட எல்இடி விளக்குகள் மிகவும் பிரபலமானது. பகல் நேரத்திலையும் அவ்வளவு வெளிச்சமாக காணப்படும். இந்தியாவில் ஆடி கார்கள் விற்பனை செய்யும் வகைகளை வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் ஆடி நிறுவனம் A4 A6 ஆகிய சொகுசு கார்களையும் Q3 Q5 Q7 ஆகிய சொகுசு SUV கார்களையும்
RS5, DD, R8 போன்ற ஸ்போர்ட்ஸ் ரக கார்களையும் விற்பனை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவைகள் தான் ஆடி நிறுவனம் மற்றும் ஆடி கார் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.